ஹாபி. யாருக்கெல்லாம் ஹாபியே இல்லையோ, தன்னுடைய மனபாரத்தை அந்த ஹாபி செய்யும் பொழுது, ஹாபி இல்லாதவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு வச்சு அப்படியே புகஞ்சு, யார் ஏன் பல பேர் மன உளைச்சலாக இருக்கீங்கன்னா, ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுறது, காயின் கலெக்ஷன் பண்ணுறது, செஸ் விளையாடுறது, கேரம்போர்டு விளையாடுறது, பல பேர் சொல்கிறாங்கன்னா நான் நிம்மதியாகவே இல்லைங்க. நிம்மதியாக இருக்கும் பொழுது பிரச்சனை வரும் பொழுது தான் அதிகமாக பண்ணணும். பிரச்சனை அதிகமாக அதிகமாக நான் எப்படி தப்பிக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக யோகா பண்ணுவேன், ஒழுங்காக சாப்பிடுவேன், விளையாண்டுருப்பேன். ஏன்னா அவங்க எல்லாம் யோசிப்பாங்க, டே நாளைக்கு எக்ஸாமுக்கு ஏன்டா படத்துக்கு போகிறீங்கன்னா, ஒரு மூணு மணி நேரம் போய் தியேட்டரில் உட்காந்து படத்தை பார்த்துட்டு வந்தோன்னே சேடாக இருக்கும்போது, கோபமாக இருக்கும் பொழுது, டென்ஷனாக இருக்கும் பொழுது, மன உளைச்சலாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். ஹாபி, ஹாபினா பொழுதுபோக்கு. யாருக்கெல்லாம் ஹாபி இருக்கோ அவங்கெல்லாம் ஹாப்பியாக வாழ்கிறாங்க. யாருக்கெல்லாம் ஹாபியே இல்லையோ, ஒருவேளை அவங்க மன உளைச்சலாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுக்கங்க, ஹாபி அப்படின்னா என்னங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹாபி வச்சுருப்பாங்க, அந்த ஹாபி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக செயல்படும், ஒரு வடிகால். அவங்க மன உளைச்சலுக்கு வடிகாலாக அந்த ஹாபி இருக்கும். புரிஞ்சுக்கங்க, ஹாபி இருக்கிறவங்க தன்னுடைய மனபாரத்தை அந்த ஹாபி செய்யும் பொழுது இறக்கி வச்சு ஹாப்பியாக வாழ்கிறாங்க. ஹாபி இல்லாதவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு வச்சு அப்படியே புகஞ்சு, அது அதிகமாகி அழுத்தம் அதிகமாகி வெடிச்சு சிதறி, பாவம் நல்லாவே இல்லை. அதனால் ஹாபி பற்றி யோசிக்கலாம். இவருங்க யார், ஏன் பல பேர் மன உளைச்சலாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காலத்தில் ஹாபி இருந்திருக்குது, இப்போ இல்லை, அதான் பிரச்சனை. சில பேர் கேட்டு பாருங்களேன், டென்ஷனாக கோபமாக என்கிட்ட வருவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹாபி இருக்கான்னு கேட்டால், நல்லா ஓவியம் வரைவேங்க, வரைகிறதெல்லாம் நிறுத்தி 10 வருஷம் ஆச்சு. நான் நல்லா டான்ஸ் ஆடுவேங்க, எங்கேங்க கல்யாணத்துக்கு அப்புறம் டான்ஸே ஆடுறது இல்லைங்க. கோலமெல்லாம் செமையாக போடுவேங்க, எங்கே ஃபாரின் வந்துட்டேன் போகிறது இல்லைன்னு அந்த ஹாபியை நிறுத்தினது தான் உங்கள் மன உளைச்சலுக்கு காரணம். இப்போ பாருங்க, ஹாபின்னு என்ன, டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடுறதா இருக்கலாம், கோலம் போடலாம், சமையல் செய்கிறதா இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், கிரிக்கெட்டு, கபடி, வாலிபாலு, ஃபுட்பாலு, ஏதோ ஒரு விளையாட்டு, ஏதோ ஒரு விளையாட்டு. ட்ராவல் பண்ணுறது கூட ஹாபியாக இருக்கும் சில பேர்த்துக்கு. ட்ராவல் பண்ணுவாங்க, மாதம் மாதம் எங்கேயாவது டூர் போவாங்க. யோகா பண்ணுறது, ஸ்கிப்பிங் விளையாடுறது, ஓவியம் வரைகிறது, ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுறது, காயின் கலெக்ஷன் பண்ணுறது, செஸ் விளையாடுறது, கேரம்போர்டு விளையாடுறது, இப்படி ஏதாவது ஹாபி இருந்துச்சுன்னா தயவு செய்து மீண்டும் ஆரம்பித்து ரெகுலராக ஹாபீஸை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். பல பேர் சொல்கிறாங்கன்னா நான் நிம்மதியாகவே இல்லைங்க, நிம்மதியாக இருக்கும் பொழுது ஃபுட்பால் விளையாட போவாங்க, இப்போல்லாம் யோகாவே போகிறது இல்லைங்க, ஹஸ்பண்ட் இறந்துட்டாரா யோகாவே பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் தான் மன உளைச்சல் அதிகமாச்சா இல்லையா, அப்போ அதிகமாக யோகா பண்ணுமா கம்மியாக பண்ணுமா? பல பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறமா நான் ஹாபியெல்லாம் நிறுத்திக்கிட்டேன், மெடிடேஷன் நிறுத்திக்கிட்டேன், யோகா பண்ணுறதே இல்லை, சைக்கிளிங் போகிறதே இல்லைங்கிறீங்க. ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா பிரச்சனை வரும்பொழுது தான் அதிகமாக பண்ணணும். நான் இருக்கு இல்லைங்களா, நான் தெரிஞ்சோ தெரியாமையோ ஹாப்பியாக இருக்கும்போதெல்லாம் பெருசாக பயிற்சியெல்லாம் பண்ண மாட்டேன். பிரச்சனை அதிகமாக அதிகமாக நான் எப்படி தப்பிக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு நிறைய பிரச்சனை வந்தால் நான் ஜாலியாக இருப்பேன், ஹாபிஸ் எல்லாம் பண்ணுவேங்க. ஆமாங்க, பெரிய பெரிய பிரச்சனை வரும்பொழுது தான் கரெக்டாக யோகா பண்ணுவேன், ஒழுங்காக சாப்பிடுவேன், விளையாண்டுருப்பேன். ஏன்னா இதெல்லாம் செஞ்சால் தான் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். நானெல்லாம் காலேஜெல்லாம் படிக்கும் போதுங்க, நாளைக்கு எக்ஸாம்னா நாங்கள் இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக ஒரு படத்துக்கு போயிடுவோங்க. ஆமாங்க, எல்லாம் யோசிப்பாங்க, டே நாளைக்கு எக்ஸாம் அப்போ ஏன்டா படத்துக்கு போகிறீங்கன்னா, ஒரு மூணு மணி நேரம் போய் தியேட்டரில் உட்காந்து படத்தை பார்த்துட்டு வந்தோன்னே அது ஒரு ஹாபி, தன் புத்தியெல்லாம் மறந்து போய் வந்தோன்னே படித்து அப்படியே ரெக்கார்ட் ஆகுங்க, அதுவே பார்த்துட்டே இருந்தோம்னா டென்ஷன் ஆகிடுவோம். புரிந்து கொள்ளுங்கள், ஹாபி தயவு செய்து மெயின்டைன் பண்ணுங்க. ஏற்கனவே கண்டிப்பாக உங்களுக்கு ஹாபி இருந்திருக்கும், ரீசெண்டாக நிறுத்தியிருப்பீங்க. புரிஞ்சுக்கங்க, மகிழ்ச்சியாக வாழும் பொழுது ஹாபி செய்கிறத விட, சேடாக இருக்கும்போது, கோபமாக இருக்கும் பொழுது, டென்ஷனாக இருக்கும் பொழுது, மன உளைச்சலாக இருக்கும் பொழுது ஹாபி அதிகம் பண்ணிங்கன்னா தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். பல மருத்துவரை போய் மாற்று மாத்திரை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு செலவு பண்ணுறதுக்கு ஹாபி பண்ணிடலாமா இல்லையா? எனவே உங்களுக்கு கேரம் போர்டு விளையாடுறது பிடிச்சிருந்ததுன்னா விளையாடுங்க. வசூல் ராஜா MBBS படத்தில் கூட ஒரு தாத்தா நோயாளியாக இருப்பார். அப்போது
அவர் படுத்த படுக்கையாக இருக்கும்போது எல்லா உட்காந்து விளையாடுவாங்க கேரம் போர்டு. எதுக்கு விளையாடுவாங்கன்னா, இந்த கேரம் போர்டு விளையாடுற சத்தத்தை கேட்டு அவர் எந்திரிச்சு வருவாருங்க. ரொம்ப அருமையான படம் உண்மையிலங்க. வசூல் ராஜா MBBS எல்லாரும் பாருங்க, பல நல்ல தத்துவங்கள் உள்ள நல்ல படத்தில் ஒரு படம். ஆமாங்க. அப்போ ஹாபி தான் உங்க நோயை குணப்படுத்தும், ஹாபி தான் உங்க மன உளைச்சலை சரி பண்ணும், ஹாபி தான் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். அதனால தயவு செய்து ஹாபியே இல்லைன்னா புதுசா ஹாபி உருவாக்குங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே ஹாபி இருந்து விட்டுட்டீங்கன்னா தயவு செய்து மீண்டும் ஆரம்பியுங்கள். ஆமாங்க, புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் பாடியநல்லூரில் ஒரு கணவன் மனைவி, ரெண்டு பேருமே ஸ்கூல் டீச்சர். இவங்க தன் குழந்தை அந்த எல்லா குழந்தைகளுக்கும் நிறைய ஹாபி சொல்லி கொடுக்குறாங்கங்க. இப்படி நம்ம ஏதோ ஒரு வித்தையை கற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுன்னா, மனம் அதில் ஹாப்பியாக இருக்கும் பொழுது நமக்கு சக்தி கிடைக்கிறது. தியானம் செய்வதும் ஹாபி செய்வதும் ஒன்று தான். எனவே தயவு செய்து நீங்கள் ஹாபி மெயின்டைன் பண்ணுங்க. இனிமேல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாற்றணும்னா மன உளைச்சலை ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வந்து நாம் சமாளிக்கிறதுன்னு கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பள்ளியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை, யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க. சினிமாவில் டிவியில் நாடகத்தில் அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகம் பண்ணுறதுக்கு தான் சொல்லித் தர்றாங்களே தவிர குறைக்கிறதுக்கு யாருமே சொல்லித் தரலைங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. தினமும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரை 10 நாளில் ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல்னு என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும், அதை எப்படி நம்ம இயற்கை முறையில் சரி பண்றதுக்குற தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு. இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க. தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்கங்க. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomictherapy.org வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா, அப்படி இல்லைனா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம். இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் 8220667120 எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிட்டு கலந்துக்குங்க. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.